அனைவருக்கும் வணக்கம். உள்ளம் தொட்ட கதைகள் சேனலின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் உங்களை மறுபடியும் சந்திக்கின்றேன். இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகாபாரதத்தில் ஒரு கதை தான் பார்க்க போகிறோம். மகாபாரதத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க கர்ணன் மிகப்பெரிய வீரன், இல்லைல்ல அர்ஜுனன் தான் மிகச்சிறந்த வீரன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் இவங்க இரண்டு பேரையுமே மிஞ்சின ஒரு மாவீரன், 16 வயதே நிரம்பிய பாலகன், குருச்சேத்திர போரில் தன்னுடைய திறமைகள் எல்லாவற்றையும் அற்புதமாக வெளிப்படுத்தினவன், மிகச்சிறந்த வீரன், பிதாமகர் பீஷ்மரே வியந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு போர் செய்தவன். அது மட்டுமல்ல, கௌரவர்களுடைய படைத்தளபதி துரோணாச்சாரியார் அவருடைய ரதத்தை தன்னுடைய வில் அம்புகளால் சிதறடித்தவன், துரோணாச்சாரியார், துரியோதனன், துச்சாதனன் எல்லாருக்கும் முன்னாடியும் எதிர்த்து நின்று வீராவேசமாக போர் புரிந்தவன் அபிமன்யு. ரொம்ப நல்லவன், மிகச்சிறந்த வீரன். அந்த அபிமன்யு அவனுடைய பெரியப்பா கர்ணன். கர்ணன் மிகச்சிறந்த வீரன், இரக்க குணம் உள்ளவன், ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கர்ணன் தன்னுடைய சகோதரனுடைய மகன் அபிமன்யு அப்படின்னு தெரிஞ்சும் அந்த அபிமன்யுவை கொல்லக்கூடிய ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலைக்கு ஆளானவன். விதிவசத்தால் மிக கனத்த இதயத்தோடு தன்னுடைய சகோதரனுடைய மகனை கொலை செய்தவன். எதனால் அப்படி கொலை செய்ய நேர்ந்தது, என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த கர்ணன் அபிமன்யு கதையைத்தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாண்டவர்களில் ஒருவனான அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுடைய தங்கை சுபத்திரைக்கும் பிறந்தவன் தான் அபிமன்யு. தன்னுடைய மாமன் கிருஷ்ணனால் வளர்க்கப்பட்டவன், ரொம்ப நல்லவனாக நல்ல குணங்களோடு வளர்க்கப்பட்டவன். தன்னுடைய தாய் சுபத்திரையை விட தன்னுடைய பெரியம்மா திரௌபதியின் மேல் அளவு கடந்த அன்பும் மரியாதையும் வச்சிருக்கிறான். அவன் சொல்கிறான், அர்ஜுனனுடைய நான் குருச்சேத்திர போரில் ஒரு பெரிய தூணாக நின்று அர்ஜுனனை காப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெரியம்மாவுக்கு வாக்கு கொடுத்துட்டு குருச்சேத்திர போரில் கலந்துக்கிறான். ஒவ்வொரு நாள் போர்லையும் எதிரிகள் எல்லாத்தையும் சிதறடிக்கிறான், மிக திறமையாக போர் செய்கிறான். இப்படி இருந்துட்டு இருக்கும்போது குருச்சேத்திரத்தினுடைய 13ஆம் நாள் போர். அப்போ கௌரவர்கள் என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது இன்றைக்கு பாண்டவர்களை வெற்றி கொண்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் கௌரவர்களுடைய படைத்தளபதி துரோணாச்சாரியார் சக்கரவியூகத்தை உருவாக்குறார். அதே போல் அந்த கௌரவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, சூழ்ச்சி செய்து பாண்டவர்களில் ஒருவனான அர்ஜுனனை போர்க்களத்தினுடைய வெகு தொலைவிற்கு அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ பாண்டவர்கள் மீதி நால்வரும் எப்படி சக்கரவியூகத்துக்குள்ளே போகிறதுன்னு தெரியாமல் தடுமாறிட்டு இருக்கிறாங்க. அப்போ அபிமன்யு சொல்கிறான், நான் சக்கரவியூகத்தை உடைச்சிட்டு உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். முன்னொரு காலத்தில் பாண்டவர்கள் வனவாசம் போயிருந்த சமயத்தில் சுபத்திரை கர்ப்பிணியாக இருக்காங்க, அவங்க தன்னுடைய சகோதரன் கிருஷ்ணனுடைய பாதுகாப்பில் இருந்துட்டுருக்காங்க. அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு நாளும் சுபத்திரைக்கு அந்த போர்க்களத்தினுடைய நுணுக்கங்கள், முறைகள், தந்திரங்கள் இது எல்லாத்தையும் பற்றி கதையாக சொல்லிகிட்டே இருப்பார். சுபத்திரையும் கேட்டுட்ருப்பாங்க. ஒரு நாள் இந்த மாதிரி கிருஷ்ணன் கதை சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ சுபத்திரை கேட்டுக்கிட்டு இருந்த சுபத்திரை என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டத்தில் தூங்கி போயிடுறாங்க. கிருஷ்ணன் வந்து அன்னைக்கு குருச்சேத்திர போரில் எப்படி எதிரிகள் வந்து ஒரு சக்கரவியூகத்தை உருவாக்குவாங்க, அதை எப்படி திறமையாக உடச்சி உள்ளே போகலாம் அப்படிங்கிற பற்றியெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. சொல்லி கொடுத்துட்டு திரும்பி பார்க்குறாரு. இப்போ அவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்பொழுது கதை கேட்டுட்டு இருந்தது சுபத்திரை அல்ல, சுபத்திரையுடைய வயிற்றில் இருந்த அபிமன்யு. இப்போ சுபத்திரை தூங்கி போயிருந்ததை பார்த்துட்டு கிருஷ்ணன் போயிடுறாரு. இந்த மாதிரி சுபத்திரை தன்னோட தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே சக்கரவியூகத்தை எப்படி உடச்சி உள்ளே போகிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அபிமன்யு அதுக்கு பிறகு சக்கரவியூகத்திலேருந்து எப்படி வெளியில் வர்றதுங்கிறத தெரிஞ்சுக்கவே இல்லை. அந்த முறையில் தான் இப்போ அபிமன்யு சொல்கிறான், நான் சக்கரவியூகத்தை உடச்சி உள்ளே போகிறேன், என்னை பின்தொடர்ந்து பாண்டவர்களும் மற்ற வீரர்களும் உள்ளே வந்தால் நம்ம என்ன பண்ணலாம், கௌரவர்கள் எல்லாத்தையும் எளிதாக வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்ன மாதிரியே ரொம்ப திறமையாக சக்கரவியூகத்தை உடச்சிட்டு அபிமன்யு உள்ளே போகிறான். ஆனால் மற்ற பாண்டவர்களால் அவனை தொடர்ந்து பின்தொடர்ந்து உள்ளே போக முடியலை. அவங்க எல்லாருமே ஜெயத்ரதனால் தடுத்து நிறுத்தப்படுறாங்க. ஜெயத்ரதன் முன்னாடியே சிவபெருமான்கிட்ட வாங்கியிருந்த ஒரு வரத்தினால அந்த ஜெயத்ரதனை மீறி பாண்டவர்களால் உள்ளே செல்ல முடியலை. இப்போ தனி ஒரு ஆளாக சக்கரவியூகத்துக்குள்ளே மாட்டிட்டு நிற்கிறான் அபிமன்யு. இருந்தாலும் அபிமன்யு கொஞ்சம் கூட மனம் கலரவே இல்லை, மனம் கலங்கவே இல்லை, மனம் தளரவே இல்லை. ரொம்ப திறமையாக போர் செய்கிறான், எதிரிகள் எல்லாரையும் வதம் செய்கிறான், எல்லாத்தையும் சிதறடிக்கிறான். இதையெல்லாம் பார்க்கும்பொழுது துரியோதனனுக்கு ரொம்ப கோபம் வருது. எல்லாரும் சேர்ந்து அபிமன்யுவை தாக்குங்கள் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறான். இப்போ அபிமன்யுவுக்கு கர்ணன், சல்லியன், துரோணாச்சாரியார், அஸ்வத்தாமன், துச்சாதனன், துரியோதனன் என மிகப்பெரிய வீரர்களை எல்லாம் எதிர்த்து போர் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அபிமன்யு மனம் கலங்காமல் போர் செய்கிறான், ரொம்ப திறமையாக போர் செய்கிறான். இதை பார்க்க பார்க்க துரியோதனனுக்கு ரொம்ப கோபம் வருது. கர்ணா, அபிமன்யுவை கொலை செய் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறான்.
அப்போ கர்ணன் என்ன பண்ணுறான், வேறு வழியே இல்லாமல் அந்த அபிமனியனுடைய ரதம் வில் வால் எல்லாத்தையுமே சிதறடிக்கிறான். இப்போ அபிமன்யுட்ட எதுவுமே இல்லை, உடல் முழுவதும் காயங்களோட ரத்தம் சிந்த நிராயுத பாணியாக நிற்கக்கூடிய அபிமன்யு அப்பவும் கூட மனம் தளராமல் தன்னுடைய தேருனுடைய சக்கரத்தை கலட்டி எடுத்து ரொம்ப வீராவேசமாக போர் செய்கிறான். இதை பார்க்கும் பொழுது துரியோதனனுக்கு இன்னும் கோபம் தலைக்கேறுது. அதர்மமே உருவானவன் அல்லவா அந்த துரியோதனன் சொல்கிறான், கர்ணா அபிமன்யுவை உடனடியாக கொன்றாத, அந்தி சாயும் நேரம் வரைக்கும் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை செய்து கொலை செய் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறான். இப்போ வெளியிலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா பாண்டவர்கள் நால்வரும், அவங்க கதறி துடிக்கிறாங்க. தர்மன் சொல்கிறான், துச்சாதனா துரியோதனா தயவு செய்து அபிமன்யுவை சித்திரவதை செய்யாதீங்க, அவனை ஒரேடியாக கொன்றுங்க அப்படின்னு சொல்லி கதறான். ஆனால் துரியோதனன் கொஞ்சம் கூட கேட்கல, வெறி சிரிப்பு சிரிக்கிறான், கர்ணா அபிமன்யுவை சித்திரவதை செய் அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டான். இப்போ கர்ணன் பார்க்குறான், தன்னுடைய சகோதரனுடைய மகன் அபிமன்யு உடம்பு முழுசு ரத்தம் சிந்த அப்பொழுதும் கூட புன்சிரிப்பு மாறாமல் தேர் சக்கரத்தை கையில் வச்சுக்கிட்டு பாண்டவர்களுக்காக தன் உடம்பில் இறுதி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நான் போராடியே தீர்வேன்னு போராடிட்டுருக்கிற அந்த அபிமன்யுவை பார்க்குறான். தன்னுடைய ரதத்திலிருந்து இறங்கி வர்றான், துரியோதனுடைய கட்டளையை மீறுறான், போய் அபிமன்யுவை கட்டி அணைத்து சொல்கிறான், மகனே அபிமன்யு இதுவரைக்கும் இந்த உலகத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க கர்ணன் மிகச்சிறிய சிறந்த வீரனா இல்லை அர்ஜுனன் மிகச்சிறந்த வீரனா அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இன்றைக்கி இந்த போர்க்களக் காட்சியை பார்த்ததுக்கு பிறகு மக்கள் எல்லாருமே சொல்லுவாங்க அபிமன்யு தான் மிகச்சிறந்த வீரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் உன்னுடைய புகழ் பாடிட்டே இருக்கும், நீ தான் மிகச்சிறந்த வீரன், மகனே அபிமன்யு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வீச்சில் அபிமன்யுவை கொலை செய்கிறான். கொலை செய்யிட்டு ரொம்ப கனத்த இதயத்தோட இதயத்தில் ரத்தம் வடிய பார்க்குறான். இப்போ பாருங்கள், 16 வயது நிரம்பிய நிலையிலும் தன்னுடைய பாண்டவர்களுக்காக தன்னுடைய இறுதி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் புன்சிரிப்பு மாறாமல் மனம் கலங்காமல் போரிட்டு அபிமன்யு அந்த அபிமன்யுவை வேறு வழியே இல்லாமல் துரதிருஷ்டமான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் கொலை செய்துட்டு இதயத்தில் ரத்தம் வடிய திரும்பிய கர்ணன். இவர்களுடைய கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதையை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு இனிய கதையின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி.